ஹாய் வெல்கம் டு கெட் ரெடி ப்ரோக்ராமிங் கோர்ஸ் இது உண்மையாலுமே ரொம்பவும் ப்ரோக்ராமிங்காக ரொம்பவும் பயனுள்ள கோர்ஸ் ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இந்த கோர்ஸ் டீட்டெயில் பிள்ளைப்போடலாமா ரைட் கோர்ஸ் டீட்டெயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிறேன் என்னுடைய பேர் தக்ஷிணாமூர்த்தி என்னுடைய ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா த தக்ஷிணா டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஐ எம் த ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் சாஃப்ட் ஹேண்ட் சாஃப்ட்வேர் சர்வீசஸ் இதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில் எஸ்எச்எஸ்எஸ் டாட் கோ டாட் ஐஎன்ல இருக்கு ஐ எம் ஆல்சோ த டெக்னிக்கல் டைரக்டர் ஆஃப் கலெக்டிவா சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் ப்ரைவேட் லிமிடெட் அதனுடைய டீட்டெயில் கலெக்டிவா டாட் இன் வெப்சைட்டில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம் அப்புறம் எங்களுடைய இன்னொரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஐ எம் த மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கோஸ்வா ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட் டாக்டர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் வெப் போர்ட்டல் மூலமாக ஒரு கால் சென்டர் பேஸ்டு சர்வீசஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதையும் நீங்கள் டாக்டர் சப்போர்ட் டாட் இனில் போய் பார்த்துக்கலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ என்னுடைய கேரியர் பிகினிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ட்ரான் பேசிக் அந்த மாதிரி சிம்பிள் லாங்குவேஜ் அசம்பிளி லாங்குவேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய லாங்குவேஜஸ் லேட்டஸ்ட்டு அப் டு சே ஃபார் எக்ஸாம்பிள் டாட்நெட் ஃப்ரேம் ஒர்க் ஜாவா இதெல்லாம் பேஸ் பண்ணி எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸும் பண்ணியிருக்கோம் ஐ ஹேவ் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கியிருக்கேன் ஸோ அண்ட் ஹேண்டில் மெனி சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் டொமஸ்டிக் அண்ட் அப்ராட் கிளையண்ட்ஸ் ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக நிறைய அப்ராட் அண்ட் டொமஸ்டிக் கிளையண்ட்ஸுக்கு நாங்கள் சாஃப்ட்வேர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம் கெட்ரெடி நாங்கள் உருவாக்கி இருக்கோம் அப்படின்னா ஒரு நல்ல ப்ரோக்ராமர்ஸ் நிறைய பேர் உருவாக்கணும் அதுதான் எங்களுடைய நோக்கம் என்ன கேட்ட வெரி வேல்யூபிள் சர்டிபிகேட் கெட்ரெடி ப்ரோக்ராமிங் கோர்ஸ் சர்டிபிகேட் ரெண்டாவது ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ரொம்பவும் சுலபமான விஷயம் பட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அது கரெக்டான மெத்தடில் ட்ரை பண்ணுறது இல்லை ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பை டீஃபால்ட் சில பேருக்கு இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க அவங்க மட்டும் நல்லா ப்ரோக்ராம் பண்ணுவாங்க பட் இந்த கோர்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் பயங்கரமாக பூஸ்ட் ஆகும் ஒரு உங்ககிட்ட ப்ரோக்ராம் கொடுத்தா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துடலாமே என்ன அப்படின்ற ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வருவீங்க நல்ல ப்ரோக்ராம் பண்ணுவீங்க இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெடியில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொஷின்ஸ்லேருந்து எடுத்துருக்கோம் அது எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோம் அதனால நீங்கள் இன்டர்வியூவும் கான்ஃபிடென்ட்டாக போய் அட்டன்ட் பண்ணலாம் ஃபாஸ்ட் அண்ட் கிரேட் டெவலப்மெண்ட் இன் யுவர் கரியர் இது இந்த கெட்ரடி கோர்ஸ் உண்மையாலுமே ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்பாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு போய் நல்ல ஒன்ஸ் நீங்கள் என்ட்ராகிறது மட்டும் இல்லாமல் அங்கேயும் நீங்கள் நல்லபடியாக உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வந்து உங்களுடைய நல்ல ப்ரோக்ராமிங் எபிலிட்டி காட்டி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அதிகமான இன்க்ரிமெண்ட்டோ இல்லை அடுத்தடுத்த லெவல் சே ப்ரோக்ராமர்லேருந்து சீனியர் ப்ரோக்ராமர் தென் சிஸ்டம் அனாலிஸ்ட் டெக்னிக்கல் லீடர் ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த பொசிஷனுக்கு உங்களுடைய கேரியர் கிரேட்டாக அமைச்சிக்கிறதுக்கும் இந்த கோர்ஸ் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் லேட்டஸ்ட் கோ டு த கோர்ஸ் டீட்டெயில் ஓகே ஃபண்டமெண்டலாக ஒரு கொஷின் ப்ரோக்ராமிங் கஷ்டமாக அப்படின்னா ஒரு முப்பது பேர் ஒரு கிளாஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் ரெண்டு பேர் தான் சார் ப்ரோக்ராமிங் ஓகே சார் ட்ரை பண்ணுவோம் அப்படிப்பாங்க மீதி பேர்லாம் அப்படியே கொஞ்சம் சார் தியரையெல்லாம் சூப்பராக பண்ணுவேன் ஆனால் ப்ரோக்ராமிங்னால் அதுதான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நான் மக்கப் பண்ணிக்கிறேன் சார் அப்படியே இருக்கிற ஒரு பத்து ப்ரோக்ராம் இருக்கும் அந்த ப்ரோக்ராம்லாம் அப்படியே காப்பி மக்கப் பண்ணி அப்படியே போய் எழுதிட்டு வந்துருவோம் பட் அது எதுக்காக என்ன எழுதுறோன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆர் யூ ஃபியர் ஃபார் ப்ரோக்ராமிங் ஜஸ்ட் லைக் ஐ வாஸ் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா முதல் ப்ரோக்ராம் உடனே நான் அப்படியே ஆடி போய்ட்டோ அடாடா டாடா என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் போகிறக்கே ஒன்றுமே தலையும் புரியல வாழும் புரியல ஓடி போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படி இருந்ததுன்னா டெஃபினட்லி தி ஐ வில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் முடிஞ்ச வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பூஸ்ட் அப் ஆகும் இவங்களுக்கு அந்த ஃபேர்னஸ்ஸுன்றதே இருக்காது அட்டகாசமாக நம்மளும் ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அற்புதமான கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே இதில் ரெண்டு பார்ட்ட எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுடைய ப்ரோக்ராமு நான் வந்து வெரைட்டி அடிக்கணும் ஸோ அதுதான் என்னுடைய முதல் நோக்கம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் சே குட் பை டூ ஃபியர் ஃபார் ப்ரோக்ராமிங் ப்ரோக்ராமிங் என்னன்னு எதிர்த்து நிற்கணும் ஏன் நான் ஓடணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரணும் அதை விதைக்கிறது தான் இந்த பார்ட் உன்னுடைய ஒர்க் லெட் இஸ் கோ டு த நெக்ஸ்ட் பார்ட் ஓகே உங்கள் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா யூ பிகம் எ கம்ப்யூட்டர் அண்ட் ஸ்டார்ட் அனலைஸ் த ப்ரோக்ராம்ஸ் நிக்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ரோக்ராம் எழுதாதீங்க உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கில் ஃபியர்னஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட் டோன்ட் வரி நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக நிறைய ப்ரோக்ராமை எடுங்க அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுது அப்படிங்கிறத ஒரு கம்ப்யூட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவிலருந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்குறதுனா என்ன கம்ப்யூட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ எ ப்ரோக்ராம் இஸ் நத்திங் பட் மெமரி மேனேஜ்மெண்ட் அரிக்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல் அவ்வளவுதான் கம்ப்யூட்டருக்கு கண்ணு கிடையாது காது கேட்காது அவ்வளவுதான் அது என்ன பண்ணும் என்ன என்ன மெமரியில் என்ன என்ன பண்ண சொல்கிறேன் என்ன கேல்குலேஷன் பண்ணுமா ஓகே அடுத்தடுத்து ஸ்டேட்மெண்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுன்னு கொடுத்துருக்கியா நான் நீ சொன்ன மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும் அதே மாடலில் நீங்கள் என்ன பண்ணணும் ப்ரோக்ராமிங்கை நீங்கள் அனலைஸ் பண்ணணும் முதல்ல அதை பண்ணிங்கனாவே உங்களுடைய ஃபியர்னஸ்லாம் ஓடி அட்டையும் கப்பாக இனிமேல் இவங்ககிட்ட நம்ம இருக்க முடியாது ஓடியே போயிடும் சூப்பராக ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது யூஸ் பேப்பர் அண்ட் பென்சில் இது ஒரு சி சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும் என்னடா ஆனாவின்னா பேப்பர் பென்சில்னு சொல்கிறாங்கன்னு ஆனால் பேப்பர் பென்சில் அண்ட் அவர் பிரெயின் இந்த மூணுக்கும் க்ளோஸ் கோஆர்டினேஷன் இருக்கு நீங்க ஒரு ஒயிட் ஷீட்டை எடுத்து பென்சில் ரைட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா யூ ஆர் கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் டு யுவர் மைண்ட் தட் யூ ஸ்டார்ட் ஜென்ரேட்டிங் தாட்ஸ் நீங்க வேணா ஒரு பேப்பர் எடுத்து வச்சுட்டு அப்படியே பென்சிலை வைங்க பாருங்க அழகாக இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அது என்ன இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல அப்படியே இன்ஃபர்மேஷன் அப்படியே தன்னால வந்துகிட்டே இருக்கும் அதாவது என்னன்னா நம்ம எப்போ ஐயோ இது கஷ்டம் என்னால் முடியாதுன்னு நினைக்கிறோமோ நம்ம நம்மளுடைய பிரெயினுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோன்னா இது ரிலேட்டடாக எனக்கு எந்த விதமான தாட்ஸும் வேண்டாம் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்றோம் அதே ஒரு பேப்பர் பென்சிலை எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்டுக்கு நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க நான் ரெடி நீ என்ன ஐடியா வேணா கொடு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அற்புதமான பாயிண்ட் தான் பாத்தீங்கன்னா பேப்பர் அண்ட் பென்சில் இது எந்த நான் விடவே கூடாது இந்த இருக்குன்னு இல்லை நம்ம மைண்ட் எப்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் அப்ப கூட என்ன பண்ணுங்க ஒரு பேப்பர் எடுங்க ஒரு பென்சில் எடுங்க மைண்ட்ல என்ன நேரம் நினைக்கிறேன் சொல்லு நான் எழுதுறேன் எழுதுங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான சொல்யூஷன் கிடைக்கும் யூஸ் திஸ் பேப்பர் அண்ட் பென்சில் டெக்னிக் அண்ட் திஸ் இஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு யூஸ் இன் அவர் கோர்ஸ் அல்சோ சோ as many code snippets as பாசிபிள் நீங்க என்ன பண்ணணும்னா ஏ ஏற்கனவே இருக்கிற ப்ரோக்ராம் நீங்க வந்து அது என்ன பண்ணுது அதுக்கு மீனிங்லாம் நீங்க கண்டுபிடிக்காதீங்க இதை கம்ப்யூட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து இது என்ன பண்ணுதுன்னு நான் வந்து விளக்கம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்குற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுனா எவ்வளவு ப்ரோக்ராம் முடியுமோ எங்கெல்லாம் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உடனே என்ன பண்ணும் நான் இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஒரு மெத்தடு அந்த மெத்தடில் நீங்கள் அந்த ப்ரோக்ராமை அனலைஸ் பண்ணுங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிரெயின் கம்ப்யூட்டருக்கு தகுந்த மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சிடும் அதுதான் என்னன்னா ப்ரோக்ராமிங் உங்களுடைய ப்ரோக்ராமிங் என்றதும் உங்களுக்கு வந்துடும் ஸோ லெட் ஸ்டார்ட் அவர் நெக்ஸ்ட் சாம்பிள்ஸ் இப்போ ஸ்ட்ரைட்டாகவே சாம்பிள்ஸுக்கு போயிடலாம் find out the following uh, output of the following snippets so இது பார்த்தீங்கனா interview இந்த மாதிரி questions லாம் கேப்பாங்க அதனால இப்ப ஒவ்வொரு programமா நான் கொடுக்க போறேன் அதெல்லாம் வந்து analyze பண்ணி அதனுடைய result என்னன்னு கண்டுபிடிக்க போறோம் so this is our first exercise